நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 9 நடந்திருக்குமா, அதுக்கான அட்மிஷன் ஓப்பனர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை, ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு ரீசனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனா அந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கிளாஸும் கட் பண்ண முடியாது, எல்லா கிளாஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ சிலபஸ் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்காதுமா. டெய்லி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9 நடக்குமா. தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் கேட்டீங்கன்னா ரெண்டு மீடியமும் இருக்குமா, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பைலிங்குவல் கிளாஸ் தான். உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, அதுக்கான பைலிங்குவல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஆக கொடுத்துருவாங்கம்மா. இதோட மெட்டீரியல் உங்களுக்கு டெய்லி முடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. சண்டே வந்து கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், அது போக ஒரு ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யூனிட்கான யூனிட் டெஸ்ட் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தான் வேண்டியதாக இருக்குமா. ரெண்டாவது படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ரெண்டாவது நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா ரெகுலர் அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே வந்துருவாங்க. அதனால நீங்கள் வெளியே எங்கேயும் எந்த ஒரு மீடியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண தேவையில்லை. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம ஈவினிங் கிளாஸும் சரி, எல்லா ரெகுலர் அப்டேட் கொடுத்துருவோம். ஃபீஸ் வந்து ரொம்ப லோயஸ்ட் தான். எவ்வளோ ஃபீஸ்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். 9080549820 சொல்லக்கூடிய மேலே கொடுத்துருக்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலை பற்றியும் நம்மளோட கிளாஸஸ் பற்றியும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோமா. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாமா. இனிமே லேட் பண்ணாம நம்மளோட ஈவினிங் கிளாஸ்க்கான சாம்பிள் வீடியோவை பார்த்துடலாமா. அந்த வகையில் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஸ்பீடு. தமிழ்ல வேகம், திசை வேகம் இல்ல வேகம். நம்ம டே டு டே லைஃப் இந்த வார்த்தை நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒருத்தர் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான் பாரு, அவன் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான் பாரு, புரியுதுங்களா இல்லையா? இந்த இந்த வார்த்தையில நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ண வார்த்தைகள் தானே, சரியா? லஞ்ச் பாக்க தூக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடுறான் பாரு, இதெல்லாம் நம்ம சொல்ற வார்த்தை தானே. ஸ்பீடுங்கிறது டெய்லி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். நம்ம அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாருமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? வண்டி இவ்வளவு ஸ்பீடா போகுது, பைக் இந்த மாதிரி போகுது, கார் இந்த ஸ்பீட்ல போகுது, ஃபேன் இந்த ஸ்பீட்ல சுத்துது, புரிதா இல்லையா? ஸோ எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த வேகங்கிற வார்த்தைய நமக்கே தெரியாம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். வேக தடை. ஸோ அப்பேற்பட்ட வேகத்தை பிசிக்ஸ் எப்படி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மொதல் பாயிண்ட், இதை நம்ம இதுக்கான யூனிட் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல நடத்திட்டேன், யாரும் சொல்ல முடியுமா? மீட்டர் பை செகண்ட். டைமென்ஷன், டைமென்ஷன் பரிமாணம், எம் 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 எம்மா ஒரு பர்சன் உதாரணத்துக்கு இங்க நின்னு இருக்காரு அப்படி வச்சுக்கலாம். ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இவர் வந்து குலைச்சு துரத்துது. அப்ப இந்த பர்சன் என்ன பண்றாருன்னா ஒரு 10 மீட்டர் ஓடுறாருன்னு வச்சுக்கலாம். 10 மீட்டரா ஓடுறாரு ஒரு 20 செகண்ட்ல, கஷ்டம்தான், ஒரு 30 செகண்ட்ல, இல்ல ஒரு நிமிஷத்துல 60 நொடி எடுத்துக்கிறேன். 60 நொடியில எஸ்என்எஸ் செகண்ட் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்? 10 மீட்டரா 60 நொடியில, ஏன் சார் மீட்டர் நொடி தான் பயன்படுத்தணுமா, சென்டிமீட்டரு கிலோகிராம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன் முடிக்கூடாது? பண்ணலாம், பட் இந்த இடத்துல ஏன் இதை பயன்படுத்தணும்? இது ஏன் மீட்டரும் சென்டி நொடிங்கிறதுலாம் என்ன? யூனிட் ஆஃப் எஸ்ஐ. ஓகேவா, வெரி குட். எஸ்ஐன் தர அளவீடுகள், அதனாலதான் பயன்படுத்துறோம். அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்சன் 10 மீட்டரை 60 நொடியில கடக்கிறாரு, அதுதானே இப்ப நடந்திருக்கு, புரியுதா இல்லையா? அந்த பர்சன் அந்த 10 மீட்டரை 60 செகண்ட்ல கடக்கிறாரு, அவ்வளவுதான், டிராவல் பண்ணி போயிடுறாரு. அப்போ இதை நம்ம ஃபார்முலாவா சொன்னோம், இதுதான் இவரோட ஸ்பீடு, வேற ஒண்ணும் இல்லைல்ல, இதுதான் அவரோட ஸ்பீடு. 10 மீட்டர் 60 நொடியில கடக்கிறாரு அப்படின்னா வேகத்துக்கான ஃபார்முலா கவனிங்க சிம்பிளா இருக்கும். அவர் எவ்வளவு தொலைவா நகர்ந்தாரு, ஏன் சார் தொலைவை நகர்த்துறேன்னு சொல்றேன், தொலைவுனா தொலைவை நகர்த்துறாரு எவ்வளவு நேரத்துல, சோ எடுத்துக்கொண்ட நேரம் கடந்த தொலைவுன்னு சொல்லாம, இத முடிச்ச சொன்னா கடந்த தொலைவிட போய் எடுத்துக்கொண்ட நேரம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ட் டிராவல்ட். பை டைம் டேக்கன், எவ்வளவு டைம் எடுத்துட்டாரு.
இப்ப நமக்கு இந்த பாயிண்ட் தெளிவா இருக்கு. 60 மீட்டரை சாரி 10 மீட்டரை 60 நொடியில கடக்கிறாரு. அப்போ கடந்த தொலைவுங்கிறது இந்த இடத்துல என்ன, 10 மீட்டர். எடுத்துக்கொண்ட நேரம் 60 நொடி, அதுதான் அவரோட வேகம் அப்படின்னு நம்ம சொன்னா இந்த சினாரியோவை நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஃபார்முலா வச்சுக்கு உள்ள போட போறோம். எவ்வளவுமா பண்ணாரு, 10 மீட்டரை 60 நொடிகள்ல கடக்கிறாரு. அவங்க சொல்றாங்க ஆனா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொல்றப்போ ஷார்ட்டா இருக்கும், 10 மீட்டர் 16 அவர் என்னது கவர் பண்றாரு. அப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ணா 1/6 மீட்டர் பை செகண்டா, அதுதான் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மீட்டர் பை செகண்ட்ங்கிறத ஸ்பீடுக்கான யூனிட்ன்ட்டு. பாயிண்ட் புரியுதா? அப்ப அவருடைய ஸ்பீடு எவ்வளோ, தோராயமா 6 நொடிக்கு 1 மீட்டர் கடக்கிறாரு அதானே. 10 மீட்டர் 60 நொடினா தோராயமா 6 நொடிக்கு 1 மீட்டர் கடந்திருக்காரு. 6 நொடிகள்ல 1 மீட்டரை கடந்தா 60 நொடிகள்ல 10 மீட்டர் கடந்திருப்பாரு அதானே. அப்ப 1/6 மீட்டர் பை செகண்ட்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம், கேன்சல் பண்ண அதான வருது. அவரோட ஸ்பீடு எவ்வளவு, 1/6 மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது. இது ஒரு பாயிண்ட். அப்ப அவர் ஸ்பீடு எவ்வளோ, இதை எடுத்துக்கொண்ட டைம் 60 நொடி, போன டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். அப்ப இவரோட ஸ்பீடு எவ்வளவா இருந்திருக்கு, 1/6 மீட்டர் பை செகண்ட்.